जाता है पुरुषार्थ के लिए। जैसे हम लोगों ने एक நம்முடைய ரசிக்க வாழ்க்கையில் முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் இருக்கும் பொழுது நிலையாகவும் ஸ்திரமாகவும் இருக்கும் அந்த குறிக்கோளை கொண்டிருந்த பொழுது நம்மை நாம் பார்க்கும் பொழுது நாம் அதிகமாக கவனம் கொடுக்கின்றோம். இப்படித்தான் இன்றைக்கு நான் அனுபவம் செய்தேன். ஸ்தூல அங்கங்கள் அனைத்தையும் நாம் முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் போது என்ன பேச வேண்டும், என்ன கேட்க வேண்டும், என்ன பார்க்க வேண்டும், நம்முடைய ஸ்தூல அங்க புலன்களுக்கு நாம் இப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது வெளியில் இருக்கும் சூழ்நிலைகள் மாறுவதில்லை. ஏனென்றால் அனைவரும் வித்தியாசமானவர்கள், நாம் வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும். ஆனால் உள்ளுக்குள் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை, உள்ளுக்குள் ஸ்திரமாகவும் நிலையாகவும் இருக்கும் அதை நாம் பேண முடியும். உள்ளுக்குள் அமைதியாக இருங்கள், உள்ளுக்குள் அன்போடு இருங்கள். நாம் வெளியில் இருக்கும் எதனாலும் பாதிப்படையாமல் இருக்கின்றோம், எதனாலும் திருப்தியற்றவராகுவதில்லை, எந்த கவலைகள் இல்லை, எந்த மன உளைச்சல் இல்லை. அப்படிங்கிற போது நம்முடைய முயற்சிகள் எல்லாம் அதிக கவனம் கொடுக்க முடியும். இப்பொழுது நாம் பயிற்சி செய்வது என்னவென்றால், ஒரு ஆதாரம் ஒரு பலம், ஓர் பலம் ஓர் ஆதாரம். பாபா நமக்கு பலவிதமான பலங்களை பற்றி கற்பிக்கின்றார். மௌனத்தினுடைய சக்தி இருக்கின்றது, ஞானத்தினுடைய சக்தி இருக்கின்றது, இந்த பலம் அனைத்தும் நம்மிடம் இருக்கின்றது. ஆனால் நம்பிக்கை என்பது என்ன, ஆதாரம் என்பது என்ன? நம்பிக்கை என்பது புத்தியின் மூலம் நாம் கொண்டிருப்பது. யார் யார் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்றோம் என்றால் அது இதயபூர்வமானதாகும். நாம் இப்பொழுது சேவையில் இருக்கின்றோம், பாபாவின் சேவையில் இருக்கின்றோம். நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தது என்றால் அல்லது சூழ்நிலைகள் வந்தால் பாபா வந்து அதை சரி பண்ணிடுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாபா அதை பார்த்துப்பார், பாபா நமக்கு ஆதரவு கொடுப்பார். எந்த அளவிற்கு பலத்தை வந்து நாம் உணர்கின்றோமோ அந்த அளவிற்கு பாபா மேல் நாம் நம்பிக்கை கொண்டிருப்போம். அப்போ நமக்கு கவலையற்ற ஒரு ஸ்திதியை கொண்டிருக்க முடியும். அந்த ஸ்திதியை உள்ளுக்குள் நாம் வைத்திருக்க முடியும், அதாவது கவலையற்ற ஒரு ஸ்திதியை. பாபா எல்லாத்தையும் பார்த்துப்பார், பாபா தான் என்னுடைய ஆதாரம் அப்படிங்கிற போது நாம் மனதின் மூலம் சேவை செய்ய முடியும். இந்த பலம் நமக்கிட்ட இல்லைன்னா நமக்கு நம்பிக்கை இருக்காது, அப்போ பாபாவின் உதவி இருப்பதையும் நம்மால் உணர முடியாது. தாதி ஜானகி எப்பயுமே என்ன சொல்வாங்க நமக்கு அப்படின்னா, உங்களுக்குள்ள உங்க மனதில ஒரு போராட்டம் இருக்கும், ஏற்ற இழக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் என்ன ஆகுவாங்க? அதனால ஏன்னா நாம அநேகமான ஆத்மக்களுக்கு கருவிகளாக இருக்கின்றோம். நாம் கருவியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உள்ளார்ந்த ஸ்திதி மற்றவர்களினுடைய ஸ்திதியை பாதிக்கும். அதனால நாம் அதிகம் கவனம் கொடுக்கணும், நம் மீது நாம் கவனம் கொடுக்கணும். என் மீது இந்த கவனத்தை நான் வைத்திருக்கின்றேன், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. நான் உள்ளுக்குள் எந்த வீணான எண்ணங்களையும் எதிர்மறையான எண்ணங்களையும் உருவாக்குவதில்லை. எப்பொழுதும் நான் பாபாவோடு சம்பந்தத்தில் இருக்கின்றேன், என் புத்தி பாபாவின் தொடர்பில் இருக்கின்றது, பாபாவிடமிருந்து நான் பெருப்பேறுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். அதனால் என்ன நடக்கும்? எத்தனை பேருக்கு நீங்கள் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும்? 1000 பேருக்கு கொடுப்பீங்களா? ஆனால் உங்களுடைய மனம் எல்லையற்ற விதத்துல மற்றவர்களின் மீது ஒரு பிரபாவத்தை ஏற்படுத்த முடியும். உங்களுடைய சொந்த ஸ்திதியை முதல்ல நீங்க பராமரிக்கணும். ஒரு பலம் ஓர் ஆதாரம், ஒரே ஒருவர் மீது நாம் அதை வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே உங்க மனதை பலவீனமாகுவதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. உங்கள் மீது இந்த மாதிரி ஒரு கவனத்தை நீங்கள் வைத்திருக்கும் போது அநேக விதமான அனுபவங்களை உங்களால் பெற முடியும். அதனால் நாம் இப்பொழுது பாபாவின் சேவைக்காக மனதின் மூலம் சேவை செய்வதற்கு, மனம் புத்தியின் மூலம் சேவை செய்வதற்காக பாபாவிற்கு நாம் இங்கு இருக்கின்றோம், பாபாவின் சேவையில் இருக்கின்றோம்.